நெக்ஸ்ட் வீடியோ வந்து 331 1 or 2 ஓகே தட் வி சி. நவ் பேஜ் 159 பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. டிஃபைன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், தென் நெய்பர்ஹுட்டு. மீன்ஸ் இவ்வளவும் படிக்க முடியுமா அப்படின்ட்டுருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாகவே பிகினிங்லேயே கொஞ்சம் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இந்த ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், அதனுடைய நோட்டேஷன் எப்படி இருக்கும், அந்த ப்ராக்கெட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், ஏ மைனஸ் எப்சிலான், தென் ஏ ப்ளஸ் எப்சிலான், எப்சிலான் அப்படிங்கிறது நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட். அது முடிஞ்சால் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சென்டல் ஃபங்க்ஷன், தென் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன், தென் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஐடென்டிட்டியெல்லாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஃபங்க்ஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் அதனால தான் தனியாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அது வந்து எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஒரு எக்ஸாம்பிளோடு எழுதணும். சிக்னம் ஃபங்க்ஷன் அது நான் எழுதலை போர்டில், சிக்னம் ஃபங்க்ஷன் ஆல்சோ யூ ப்ளீஸ் கோத்ரூ. இந்த டெஃபினிஷன் எல்லாமே கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 175 மெத்தட்ஸ் ஆஃப் இவாலியேஷன் ஆஃப் அல்ஜிபரிக் லிமிட்டு. அது வந்து உங்களுக்கு பேஜ் 175 எப்படியெல்லாம் இந்த வந்து இவாலுவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. யூ கேன் சி இன் பேஜ் நம்பர் 175. அதில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்டிட்டர்மினென்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் இவாலியேஷன் ஆஃப் லிமிட்ஸில் அதுக்கு கீழே அது அங்கே தான் கொடுத்துருக்கு. மெத்தட்ஸ் ஆஃப் இவாலியேஷன் ஆஃப் அல்ஜிபரிக் லிமிட், என்னென்ன மெத்தடு, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன், ஃபேக்டரைசேஷன், இது பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வருமா, இது என்ன ஒன்றுமே இல்லையே ஃபேக்டரைசேஷன், டசன் அதாவது கொஞ்சம் க்வெஸ்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுக்கிற க்வெஸ்சன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். நம்ம வந்து ரொம்ப டைரக்டான ஒரு க்வெஸ்சன், நமக்கு கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற க்வெஸ்சனை விட எங்கேயோ ஒரு மூலையில் வந்து அதுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கலாம். அதுக்கு பேர் தான் பப்ளிக். பப்ளிக் அப்படிங்கிறது நம்ம சோஃபார் என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணோம், என்னெல்லாம் எக்ஸாம் டெஸ்ட்டில் எழுதணும் அப்படி அதே க்வெஸ்சன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போக முடியாது. நம்ம எதிர்பார்க்காத க்வெஸ்சனும் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் பப்ளிக் எக்ஸாம். தென் சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னு இருக்குல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது பேஜ் நம்பர் 176 இருக்குது, அது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்க. தென் பேஜ் நம்பர் 180 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 180 ஹியர் வி சி, எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, தென் 1/f(x) ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த இதை வந்து கோத்ரூ பண்ணிக்க. தென் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இதெல்லாமே பார்த்துக்க. பேஜ் நம்பர் 189 கம்ப்ளீட்டாக ஃபார்முலா நிறையா இருக்குது, அந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நீ கோத்ரூ பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா, லிமிட்டு சாரி d/dx ஆஃப் e/ax அப்படிங்கிறப்போ a(e/ax) அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி 11th ஃபார்முலா d/dx ஆஃப் a/x ஈக்குவல் டு a/x log a, இது எல்லாம் ஒரு மற்ற ஃபார்முலா எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். அந்த 11th ஃபார்முலாலாம் ஆஃபன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் அந்த மாதிரி இருக்கிறத ஒரு தடவை நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். அந்த பேஜ் நம்பர் லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 208 சம்மரின் இருக்கு இல்லையா, அதில் இது எல்லாமே கலந்து வந்திருக்கு. அது எந்த ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ண முடியலட்டி கூட சம்மரியாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்துட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா கூட நமக்கு அங்கே போயிட்டு கொஞ்சமாவது அதை அட்டன் பண்ண முடியும். ரொம்ப வேகம் அது எதுவுமே நம்ம இன்ட்ரடக்ஷனு டெஃபினிஷன் எதுவுமே பார்க்காம போகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு டைம் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாபிக் எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். நான் இந்த 5 chapters முடிச்சுக்கிறேன், செகண்ட் வால்யூம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த சேம் வே என்ன இதில் மிஸ் நீங்கள் என்ன இதில் புதுசாக சொல்லியிருக்கீங்க, அந்த பேஜ் நம்பரும் அந்த டாப்பிக்கும் தான் சொல்லியிருக்கீங்க, இதில் வந்து க்வெஸ்சனாக நீங்கள் ஒன்றும் உருவாக்கி கொடுக்கல அப்படின்னு கூட எனக்கே அப்படி தான் தோணுது. நான் என்ன எழுதியிருக்கேன்,
ஜஸ்ட்டு இந்த டாப்பிக்கு அதுக்கு கீழே என்ன வருது அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன்னு தவிர, இதை கொஷின் ஃபார்மேட்டாக வந்து தனித்தனி சின்ன சின்ன ஒரு யூனிட்டாக பிரித்து கொஷின் எடுக்க டைம் இல்லை. அப்படியே எடுத்திருந்தாலும் உங்களுக்கும் பார்க்க டைம் இருந்திருக்காது. ஸோ இது ஒரு எனக்கு ஒரு அனுபவம். இதில் எப்படியெல்லாம் கொஷின் எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம் கண்டிப்பாக. எடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு இயரில் வந்து அதுக்குரிய வீடியோஸ் போட்டு சின்ன சின்ன யூனிட் டெஸ்ட் 1, 2 இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன். தட் ஐ வில் ஃபாலோ இட் இன் த நெக்ஸ்ட் இயர். செகண்ட் வால்யூமுக்கு நான் இதை நான் போடலை, ஏன்னா இது ரொம்ப போர் அடித்து போயிடும் இதே போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இதெல்லாமே திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணுற டைம் இது இந்த ஆஃப் டேயில். யூ ஆர் லக்கி பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு 3 days டைம் இருந்திருக்கு மேத்ஸுக்கு. ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி இன்னும் இந்த ஆஃப் டேயில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தா கூட நாளைக்கு நல்லா எழுதலாம். இந்த 11th பிஸ்னஸ் மேத்ஸுக்கு நான் ஜென்ரல் மேத்ஸை விட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாகவே வீடியோஸ் போட்டிருந்திருக்கேன். இது வரைக்கும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு ஐ எம் ரொம்ப உங்களுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்க ஓப்பனாகவே, மிஸ் நீங்கள் எடுத்தது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்லாம் போடுறப்போ ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஒவ்வொரு வீடியோவையும் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இதை எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லா டீச்சர்ஸுக்குமே ஒரு வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்கும், அதையும் தாண்டி அவங்களுடைய ஒரு எந்தோஷம், இதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு வீடியோஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆல் தி பெஸ்ட், நல்லா செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா செஞ்சுட்டு எனக்கு வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில், மிஸ் நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு போட்டிங்கன்னா இட் இஸ் எனக்கு ஒரு ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். ஸோ வி மீட் யூ இன் த நெக்ஸ்ட் இயர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.